சலாம் மக்களை இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக ஜஸ்ட் நவ் லியோ ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. நான் எல்லாமே செட் பண்ணிட்டு அப்படியே உட்கார்றதுக்கு கரெக்டாக ஒரு ஒன் மினிட் என்னமோ லேட் ஆகிடுச்சு. ஓகே, நான் கவுண்ட் டவுன்லேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். த ரியல் எக்ஸ்பீரியன்ஸ், த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், இத்தனை நாள் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்ததுக்கான ஒரு இது வந்து நமக்கு இப்போ தான் வந்து கிடச்சிருக்குது. எஸ், அது எப்படி இருக்குது, என்ன அப்படின்றத வந்து நம்ம டைரெக்டாக பார்த்துடலாம். பார்த்துட்டு பின்னாடியே வந்து என்ன இருக்குது அப்படின்றத சொல்லிடுறேன். எஸ், த லியோ ட்ரெய்லர் இத்தனை நாள் காத்திருந்ததுக்கு ஒரு தரமான இது. யா, வீடியோ ப்ளே பண்ணுறேன். ஏற்கனவே நிறைய பேர் தெருவில் செத்து கிடக்கிறாங்க. இஸ் நோட்டோரியஸ், பார்க்குற எல்லாரையும் சொல்கிறான். அப்போது ஒரு துணிச்சலான ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சிங்கம் மாதிரி வந்து அந்த சீரியல் கில்லரை திருப்பி தாரம். போலீஸ் ஆஃபீஸர் கன்னை ரீலோட் பண்ணுறான். அந்த கேப்பில் ஃபயர் பண்ணிட்டான். கல்யா, அந்த போலீஸ் ஆஃபீஸரோட கன் உன் கையில். அண்ட் யூ ஹாவ் எ க்ளியர் போலீஸா சுஜோ, செம்ம கூஸ்பம்மா இருக்குது. உண்மையிலேயே தளபதி வந்து இவங்க இதுவா பார்த்தி தரம் 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 அப்படியே வரமாட்டேன். எஸ், கிட்டத்தட்ட 2 minutes 43 seconds. தாராளமான சம்பவம். ஆக்சுவலாக இத்தனை நாளாக நம்ம ப்ரெடிக்ட் பண்ண எதுவுமே இல்லை. உண்மையிலேயே வேறு மாதிரி ஒவ்வொரு ஃப்ரேமும் அந்த மாதிரி செதுக்கியிருக்காங்க. ஒரு இடத்துல வந்து ஓப்பனாகவே ஒரு மாதிரி செம்ம கூஸ்பமாக இருக்குது. எஸ், டூவல் ரோல் அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. அதுலேயும் ட்விஸ்ட் இருக்கலாம். வேறு மாதிரி கைஸ், வேறு மாதிரி. நம்ம இவர் சாண்டி ப்ரோ, பா சத்தியமாக பார்க்க முடியல. அந் வேறு மாதிரி ஒரு லுக்கு. அர்ஜுன் தாஸ், சாரி அர்ஜுன் சார், தளபதி சொல்லவே வேணாம், தளபதி அந்த மாதிரி. ஆக்சுவலாக இது கைண்ட் ஆஃப் ஒரு ஃபேமிலி ஃபிலிம். இதில் வந்து அமைதியாக இருக்கிற ஒருத்தரை வந்து யாரோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு நோன்ற மாதிரி ஒரு மாதிரி காமிச்சிருக்காங்க. என்ன இருக்குது அப்படின்றதே தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கணும். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோவை நான் வந்து முடிச்சுக்கிறேன். எனக்கு வார்த்தையே இல்லை.
அப்படியே ஸ்டன்னாய் அதை மட்டும்தான் பார்க்கணும், அதை மட்டும்தான் ஒவ்வொரு ஃப்ரேமும் கூட மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அந்தளவுக்கு செம்மையாக பண்ணியிருக்காங்க. கன்ஃபார்ம், யாரோ என்ன வேணால் சொல்லிக்கிட்டோம், கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் வந்து அந்த டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணது வந்து கன்ஃபார்ம் அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு இருக்குது ஃப்ரேம்ஸ், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயமுமே வந்து அந்தளவுக்கு அக்யூரேட்டாக காமிச்சிருக்காங்க. செம்ம, வேறு லெவல், வேறு லெவல், உண்மையிலே தரமான சம்பவம் தான். எஸ், மேக்ஸிமம் எல்லா கேரக்டர்ஸையுமே காமிச்சிட்டாங்க. சஞ்சய் தத்தா இருக்கட்டும், அர்ஜுனாக இருக்கட்டும், தளபதி கௌதம் மேனன் சார், அதுக்கப்புறம் ஐம் சாரி நாய் கத்திகிட்டே இருக்குது, நானும் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டேன், இருந்தாலும் சவுண்டு வருது. எஸ் எல்லாருமே எல்லாரையுமே வந்து கவர் பண்ணிட்டாங்க. மேக்ஸிமம் என்ன ஆகப்போகுது, எப்படி இருக்க போகுது அப்படின்றத வந்து ஹைப்பு க்ரியேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போது இன்னும் எக்ஸ்ட்ரா ஹைப்பு தான் க்ரியேட் ஆகுது எனக்கு. ஓகே, டீகோடிங் வீடியோவில் பார்ப்போம். நாடா அது ட்ராவலர்ஸ் சேனல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணிட்டு இப்படி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு வழி இல்லை கைஸ், வீடியோ போடணும். இந்த நாளுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், இதிலேருந்து ரெகுலராக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், இப்போ தான் கொஞ்சம் அப்படியே பெட்டை விட்டு இறங்கி நடக்கிற அளவுக்கு இருக்குது, சீக்கிரமாக வெளியே வந்துடுவோம், வந்ததுக்கப்புறம் ரெகுலராக எல்லாமே ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, டடா பாய். எப்படி இருக்குது அப்படின்றத நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். டடா பாய், சி யூ.